திருப்பாவை பாடல் நான்கு கண்ணா ஒன்று நீ கை கரவே ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து பாழியந்தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்ற தீர்ந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழைப்போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாபாய் பொருள் மேகத்திற்கு அதிபதியான பர்ஜன்யனே நாங்கள் சொல்வதை கேள் உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வைத்து கொள்ளாதே கடல் நீர் முழுவதையும் முகர்ந்து கொண்டு மேலே சென்று உலகாலும் முதல்வனாகிய கண்ணனின் நிறம் போல் கருத்து வலிமையான தோள்களை உடைய பத்மநாபனின் கையிலுள்ள பிரகாசமான சக்கரத்தைப் போல் மின்னலை வீசி பலம்புரி சங்க ஒழிப்பது போல் இடி ஒலியெழுப்பி வெற்றியை மட்டுமே ஈட்டும் அவனது சார்கம் எனும் வில்லிலிருந்து புறப்படும் அம்புகளைப் போல் மழை பொழிவாயாக அம்மழையால் நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்வோம் மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர்நிலைகளையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சியடைய செய்வாயாக விளக்கம் பாவை நோன்பு இருப்பதற்காக ஆண்டால் வெடிகாலை பொழுதினில் ஆயர்பாடி கண்ணீரை அழைக்கின்றார் ஆழிமலை கண்ணா என பர்ஜன்யனை அவ்வாறு அழைக்கின்றார் ஆயர்பாடி கன்னியர்கள் கல்வியறிவு இல்லாத காரணத்தால் மழை வெயிலுக்கான தெய்வங்கள் என்னதென்று அறிய மாட்டார்கள் ஆதலால் ஆண்டாள் ஒரு குழந்தையை கண்ணா என்று அழைப்பது போல பர்ஜன்யனை ஆடிமழை கண்ணா என்று அழைக்கின்றால் தம்முடைய கோரிக்கையை வைக்கின்றார்